வெல்கம் டு பொள்ளாச்சி மசாலா ஜங்ஷன். உங்கள் எல்லாருக்காகவும் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, சோலா பூரி சன்னா மசாலா. வாங்க, சோலா பூரிக்கு வேண்டிய மாவை பிணையிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப் தயிர், ஒரு கப் ரவை, வெள்ளை ரவை, ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு ஸ்பூன் சுகர், தேவைக்கேற்ப சால்ட். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சுகர் கரையணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட 400 கிராம் மைதா மாவு போடுறேன். நல்லா கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி அதே பக்குவத்தில் பிணைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்க, சூப்பராக பிணைஞ்சு எடுத்துட்டோம். மேலால ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு மறுபடியும் நல்லா பிணைஞ்சு சூப்பராக பிணைஞ்சிட்டோம். இது மூடி வச்சு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம சன்னா மசாலாக்காக ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். கிரேவிக்கு தகுந்தாப்படி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி, எட்டு பல் பூண்டு, இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் நாட்டு தக்காளி. நைட்டே சன்னாவை ஊற வச்சுருந்தேன், அதை காலையில் எழுந்திரிச்சு வேக வச்சு வச்சுருக்கேங்க. அது ஒரு கைப்பிடி சன்னா. சன்னா போட்டால் கிரேவி கொஞ்சம் திக்காக வரும், அதனால் சன்னா போட்டு அரைக்கிறோம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. வாங்க, இப்போ சன்னா மசாலாக்காக வதக்கிக்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி, ஆயில் சூடானதும் மூணு பிரிஞ்சி இலை, மூணு ஏலக்காய், ஒரு ஸ்டார்ஃப்ளவர், ரெண்டு மராட்டி மொக்கு, ஒரு ஜாதிபத்ரி, இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. இது வதக்குனதும் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப வதங்க வேண்டியது இல்லை, ஒரு அளவாக வதங்கினா போதும். பாருங்க, வதங்கிருச்சு. இப்போ ஒரு நாட்டு தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். பாருங்க, ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட இப்போ மூணு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், காரத்துக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். தேவையான அளவு சால்ட் இதெல்லாம் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கணும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த சன்னாவை போட்டுக்கலாம். இப்போவே சால்ட் இருக்கான்னு பார்த்து சால்ட் வேணா போட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க,
பாருங்க ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு சூப்பரா சன்னா மசாலா ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம சோலா பூரிக்கு எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்பவும் போல நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து ஒரு ட்ரை பவுடர்ல மைதா ட்ரை பவுடர்ல வெச்சு ரொம்ப லேசா தேய்க்க கூடாது கொஞ்சம் திக்கா இருக்கணும் பெரிய சைஸா கொடுப்பாங்க வேணா நம்மளும் பெரியசா போட்டுக்கலாம் இல்லனா மீடியம் சைஸ் கூட தேய்ச்சுக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப போட போறேன் சோலா பூரி எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் கொஞ்சம் எண்ணெயில அமத்தி விட்டோம்னா நல்லா Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Thank you for watching.